வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி போலி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் எல்லோரும் பாருங்கோ. அதே மெஷர்மெண்ட்டில் அப்படியே நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் பண்ணுங்கோ, ரொம்ப சூப்பராக வரும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கோ. போலி பண்ணுறதுக்கு இப்போ 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வைக்க போகிறோம் நம்ம. இது வந்து 1 மணி நேரம் ஊறணும். இது இப்போ கூடவே மைதா மாவும் பிசைய போகிறோம். இதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்புக்கு 400 கிராம் மைதா மாவு போட்டுக்க போகிறோம். கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இது வந்து கலருக்காக நான் போட்டுருக்கேன். இதை நான் வந்து கலர் பவுடர் சேர்க்கலை, அந்த கலருக்காக இந்த கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். கூடவே கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். இதை முதல்ல நல்லா கையால் ஃபஸ்ட்டு கலந்துருவோம். அடுத்தது ஜலம் விட்டு, தேவையான அளவுக்கு ஜலம் விட்டுக்கணும். நம்ம கம்மி கம்மியாக விட்டுக்கணும், நிறைய விடக்கூடாது. தெளித்து மட்டாக கம்மியாக பார்த்து பார்த்துன்னு விடணும். நம்ம நல்லா பிசையணும். பிசைஞ்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஜலம் விட்டுக்கணும். இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டு தான் நல்லா பிசைஞ்சு ஊற வைக்கணும். 1 மணி நேரம் இதுக்கு நிறைய தாராளமாக எண்ணெய் விடணும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் விட்டாலோ இல்லை நல்லெண்ணெய் விட்டாலோ, அது மாதிரி எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அதை விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஜலம் விடக்கூடாது. அதுக்கு தேவையான ஜலத்தை முன்னாடியே விட்டணும். நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா தாராளமாக எண்ணெயும் விட்டு நல்லா பிசையணும். இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். முதல்ல 2 ஸ்பூன் விட்டுட்டேன், 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இதையும் நல்லா பிசைஞ்சு ஊறணும். இது ஊற ஊற ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உடனே பண்ணினோம்னா அது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், ஊறினாதான் சாஃப்டாக இருக்கும். இதை பிசைஞ்சு வச்சுடுவோம். 1 மணி நேரம் ஊறணும் மாவு. அதுக்கப்புறம் மூடி வச்சுருவோம், தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். அடுத்தது பூர்ணம் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். இந்த கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊறி எடுத்து இது ஒரு களை கடைஞ்சிட்டு அடுத்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வேக வைப்போம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஜலம் வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஜலம் வைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து 1-2 டம்ளர் அளவுக்கு ஜலம் விடணும். அது நல்லா சுடட்டும். 2 டம்ளர் வச்சுருக்கேன். இது தண்ணி நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். அப்போ வந்து களைஞ்சிருக்க கடலைப்பருப்பை தூக்கி நம்ம அதில் போடலாம். இப்போது ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சு கொடுத்து இப்போ இந்த கடலைப்பருப்பை எடுத்து நம்ம அதில் போடலாம். இல்லை இந்த கடலைப்பருப்பு வேகும்போது அது அப்படியே நுரை வந்துட்டே இருக்கும். அதனால் அது பொங்கி பொங்கி நுரை வரும். அப்போ நம்ம கிட்டக்கிறது அந்த நுரையெல்லாம் வழித்து ஒரு பாத்திரத்தில் போடணும். அப்படியே வச்சுட்டு நம்ம தூரம் போயிட்டோம் அப்படின்னா அடுப்பு நின்று போயிடும், கடலைப்பருப்பு வேகாது. நம்ம கடலைப்பருப்பு மட்டும் வேக வைக்கும்போது 1-5 நிமிஷம் நம்ம அந்த நுரையெல்லாம் வரும்போது நம்ம கிட்டக்கவே இருக்கணும். அந்த நுரையெல்லாம் வழித்ததுக்கு அப்புறமா ஆனால் அதை வேகும்போது நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் கிட்டக்கிறது பார்த்துக்கணும். இது கொஞ்சம் வேகட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பில் உள்ள நிறையெல்லாம் நல்லா வந்துடுது. இப்போ அப்படியே அதை எடுத்து மேலோடு இப்படி வழித்து வழித்து நம்ம இப்படியே போடணும். அப்படியே போட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா தாராளமாக நல்லா வேகும். அந்த நுரைய விட்டுட்டோம் அப்படின்னா அது பொங்கி அடுப்பு மேலெல்லாம் பர்னரெல்லாம் வழிஞ்சு வந்துடும். அப்போ வந்து நம்ம இப்படியே வழித்து எடுத்துடலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகணும். கடலைப்பருப்பு வெந்துடுத்து, வெந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது அப்படி நசிக்கணும்னா அப்படி இப்படி வரணும். இந்த பதத்துக்கு ரொம்ப குழையக்கூடாது, இந்த பதத்துக்கு இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும். அது இப்போ எடுத்து நம்ம இதை வந்து வடிய வச்சு ஆற வச்சுடலாம். இது ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இந்த ஜலத்தை இதில் இருத்து வடி வச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். இப்போ இதை நல்லா வடிட்டோம். இதை வடிஞ்சு கொஞ்சம் ஜலங்கள்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ஆற வச்சுடும். ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டு இதை நம்ம எடுத்துடணும். இதை இப்போது இந்த கடலைப்பருப்பு ஜலம் வழிஞ்சு கொடுத்து இப்போ இதில் ஆற வைக்கலாம்.
இது நல்லா ஆறணும். ஆறினா தான் இது வந்து நம்ம பொடி பண்ண முடியும். சில பேர் வந்து கடலைப்பருப்பை வறுத்துட்டு வெந்நீரில் ஊற வைப்பா, சில பேர் ஊற வச்சுட்டு நம்ம வேக வைப்பா, இதை வந்து சில பேர் பத்து அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இந்த கடலைப்பருப்பில் பண்ணுற போலி ரொம்ப சூப்பராகவும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வறுத்து வெந்நீரில் கொட்டி நம்ம வேக வைக்கிற கடலைப்பருப்போடது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கும். இது இது மாதிரி வறுத்துட்டு இதை வேக வச்சுட்டு இப்படி ஆற வைப்போம். ஆறட்டும் இது. அதுக்குள்ளே பூர்ணம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு தேங்காவை உடச்சி இந்த ரெண்டு மூடி உள்ள அளவு தேங்காயை துருவி வச்சுருக்கோம். இந்த தேங்காயில் சில சமயம் அப்படியே பத்த சில்லுலாம் விழுந்திருக்கும், அதனால் நம்ம இதில் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். இதுக்கு அரை கிலோ வெல்லம் வச்சுருக்கேன். இந்த அரை கிலோ வெல்லத்தை முதல்ல பாகு வச்சுண்டு, பாகு ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய் பல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை தூக்கி அதில் போட்டு ஏலக்காவும் போட்டு ஒரு கலரணும். கலரினதுக்கப்புறமா அந்த வேக வச்சுருக்க கடலைப்பருப்பை பொடி பண்ணணும். அதையும் பொடி பண்ணி எப்படின்றதை காமிக்கிறேன். பூர்ணம் பண்ணுறத இதை ஒரு பல்ஸ் போட்டு காமிக்கிறேன். தேங்காவை பல்ஸ் போட்டுட்டோம். இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இது இது மாதிரி இருக்கணும். இப்போது பூர்ணம் பண்ணலாம். அதுக்கு வெள்ளைப்பாக வைப்போம், அடுப்பை ஆன் பண்ணும். அதுக்கு ஒரு அரை டம்ளர் ஜலம் விடும். ஜலம் விட்டு இந்த வெள்ளத்தை போடும். இந்த வெள்ளம் வந்து மண்ணு வெள்ளம் கிடையாது, எதுவுமே இருக்காது, அதனால் வடிகட்ட வேண்டாம். சில வெள்ளம் வந்து மண்ணெல்லாம் இருக்கும், அந்த கருப்பஞ்சக்கை அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டணும். இது வந்து வடிகட்ட வேண்டாம், அப்படியே நம்ம நேராகவே பாகு மாதிரி வச்சு, ரொம்ப பாகு முத்த பாகு கிடையாது, கொஞ்சம் வெள்ளம் ஓரளவுக்கு கரையணும். அது மாதிரி வரும்போது நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காயை போடலாம். ஸ்டீம் வந்து கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம், நிதானமாக இருக்கட்டும். இப்போது வெள்ளம் கொதிச்சுட்டுருக்கு, பாகு ஒரு பக்கம் ஆயின்ட்டுருக்கட்டும், கடலைப்பருப்பு ஆறிடுது. இப்போ இந்த தேங்காய் பொடி பண்ணின இந்த ஜார்லேயே அந்த கடலைப்பருப்பை நம்ம இதில் ஒரு தடவை பல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். இதுலேயே ஏன் போடுறோம் அப்படின்னா, இதில் உள்ள தேங்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கடலைப்பருப்பை பொடி பண்ணும்போது இந்த தேங்காயெல்லாம் அதோடு சேர்ந்து வந்துடும். அதனால் அதுக்கப்புறமா தேங்காய் பொடி பண்ணிட்டு தான் அந்த கடலைப்பருப்பை முதல்ல போடணும். அடுத்தது நம்ம இந்த கடலைப்பருப்பை பொடி பண்ணிக்கலாம். இதை ரெண்டு தரமாக பண்ணணும். ஒரே தரமாக பண்ணினோம்னா அடியில் பவுடர் ஆகிடும், மேலே பருப்பு நின்றுக்கும். அதனால் இதை முதல்ல பாதி ஃபஸ்ட்டு பொடி பண்ணின்னு வந்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு ஃபல்ஸில் போட்டோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மாதிரி இப்படி பவுடராக இருக்கணும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ பாக்கி உள்ள கடலைப்பருப்பையும் பொடி பண்ணிட்டோம். இப்போ ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் போடும்போது போட்டுக்கலாம். அதில் போடும்போது இப்படியே இருக்கட்டும். இது அடுத்து அதில் போடும்போது பார்க்கலாம். ஏலக்காயை போட்டுட்டோம். அடுத்தது இந்த தேங்காயை அதில் போட்டு கலரலாம். தேங்காயை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலரினா போகிறோம், ரொம்ப நாளைக்கு கலரணுங்கிறது கிடையாது. பாகும் ரொம்ப முத்தணுங்கிறதும் கிடையாது. இந்த போலி நம்ம வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது, ரெண்டு நாள் வெளியிலேயே வச்சுருந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த பாகுல போடணுங்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, வெல்லம் தேங்காய் கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்றாவே அரைச்சி அப்படியே ஒரு வதக்க வதக்கி அப்படி பண்ணுவாள். அது வந்து ஒன்றே மட்டும்தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரெண்டு நாளைக்கு இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரிட்ஜிலையும் வைக்க தேவையில்லை. ரொம்ப சாஃப்டாகவும் வாசனையாகவும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி போலியெல்லாம். இப்போது நம்ம இந்த கடலைப்பருப்பை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும்.
சிம்மில் வச்சுட்டு கலரணும். ஏன்னா அடி பொட்டிடும், சிம்மில் வச்சு நம்ம கலரணும். ரொம்ப நாளைக்கு கலரணுங்கிறது கிடையாது, அது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இருந்தால் போகிறோம். அதில் இப்போது வந்து அடி ஒட்டாமல் நம்ம தீயை வந்து சிம்மில் வச்சுக்கணும். தீயை சிம்மில் வச்சு இப்படி பண்ணினோம்னா இந்த பூரணம் வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கோ. இது வந்து கரெக்டாக இருக்கும். தேங்காயும் நம்ம மிக்சியில் போட்டுண்டு இந்த மாதிரி பல்ஸ் போட்டு இப்படி பண்ணினோம்னா பூரணம் ஓட்டி நம்ம தட்டும்போது மழை மழைன்னு நன்னாக வரும். தேங்காயோடு போட்டால் அது என்ன இருக்குன்னா அந்த சில்லெல்லாம் நம்ம பண்ணும்போது கிழிச்சுண்டு வரும் அந்த மைதா மாவுலேருந்து. அப்படி இல்லாமல் இப்படி பண்ணினோம்னா அருமையாக இருக்கும். போலி இப்படி தான் இருக்கணும். போறணுன்னா இப்படி தான் பண்ணணும். இது மாதிரி பண்ணினா அருமையாக வரும் போலி. அடுத்தது ஆரட்டும். அடுத்தது நம்ம இப்படி இருக்குங்கிறது உருட்டி காட்டுறேன். இதில் கொஞ்சம் பிறகு நெய் விடணும். இந்த பூர்ணத்துலேயே கொஞ்சம் பிறகு இந்த சூட்லேயே நெய்யை விட்டு ஒரு தடவை கலரிட்டால் போலி வாசனையாகவும் இருக்கும். நம்ம தட்டும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். இதுலேயும் கொஞ்சம் பிறகு நெய் விடணும். இந்த கொஞ்சம் பிறகு நெய் விடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது நெய் விடுறேன். அடுத்தது நெய் விடுறேன். நம்ம வந்து போலிக்கு நெய் விட போகிறோம். இந்த பூர்ணத்துலேயும் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அது அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுவோம். அடுத்தது அது ஆரட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கெட்டியாக இருக்கும் காமிக்கிறேன். ஆறினா கரெக்டான பக்குவமாக இருக்கும். இதை ஒரு தட்டில் நம்ம ஆற வைப்போம். இப்போ இந்த பூர்ணத்தை எடுத்து இந்த தட்டில் போடுவோம். நம்ம ஆறணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆற வச்சு பண்ணுவோம். நம்ம இது ஆறட்டும் பார்க்கலாம். இதை தட்டில் போட்டு இப்போ ஆற வச்சுருக்கோம். இது ஆறட்டும். இப்போ பூர்ணம் ஆறிடுத்து. இதை நம்ம அப்படியே உருட்டி நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்னது பெருசு அப்படிங்கிறது நம்ம சைஸை பொறுத்து இருக்குது. இது மாதிரி இருக்கணும். வச்ச பாகு, அந்த பூரம், அந்த தேங்காயோட இது, கடலைப்பருப்பு பொடி பண்ணினது, இதெல்லாம் போட்டு எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் போலி தட்ட முடியும். இது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் உருட்டி உருட்டி வச்சுடுவோம். நம்ம சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி பார்த்து உருட்டி வச்சுடுவோம். நம்ம பூரணத்தை ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கணும். உருட்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவில் கை வைக்கணும். என்னென்னா இதுலேயும் கை வச்சு அதுலேயும் கை வச்சோம்னாக்கா ரெண்டும் சொதப்பின்னுடும். அந்த மாதிரி பண்ணாமல் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பூரணத்தை ஃபஸ்ட்டு கையில் ஜம்முன்னு இப்படி இப்படி ஒட்டாமைக்கு இருக்கணும். இப்படி உருட்டி வைக்கணும். கையிலையும் பூரணம் ஒட்டக்கூடாது. இப்படி உருட்டி வச்சுக்கணும். அடுத்தது கை அலைமெண்டு மாவை பார்க்கலாம். அடுத்தது மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, ஊறி இருக்குது. எப்படி ஊறி இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் மாவு அப்படி இப்படி இழுத்தோம்னா அப்படி வரணும். இப்படி லேராக அப்படி வரணும். இப்படி இது மாதிரி இருக்கணும். அடுத்தது நம்ம போலி தட்டலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாம். எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுட்டுருக்கேன். நீங்கள் அப்புறமா போலிக்கு வேணுன்னா மேலே நெய் விட்டுக்கலாம். நான் வந்து இதில் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுட்டுருக்கேன். இதை தோசைக்கல்லில் முதல்ல இப்படி பண்ணிப்போம். இலையிலையும் ஒரு ட்ராப் இதை விட்டுப்போம் நம்ம. அப்போ தான் ஒட்டாமல் வரும் இதை தட்டுறதுக்கு. நம்ம எவ்வளோ பூர்ணம் வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேமாவை வச்சுக்கணும். மேமாவு நிறையவும் பூர்ணம் கம்மியாக இருந்ததுனாக்கா ஸ்வீட்டு கம்மியாக இருக்கும். தனியாக ஒரு மேமாவு அதில் தனியாக வந்துடும் ஓரமாக. அப்படி இல்லாமைக்கு இப்படி பண்ணணும். இப்படி 4 பக்கமும் இப்படி மூடிக்கணும். கரெக்டாக இருக்கணும். இதுவும் கரெக்டாக இருக்கணும், அதுவும் கரெக்டாக இருக்கணும். இழுத்து மூடி அப்படி பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டு நம்ம மூடி இருக்கோம் இல்லையா, இந்த வாயை இப்படி உள்ளுக்குள்ளே வைக்கணும். உள்ளுக்குள்ளே வச்சு இப்படி தட்டணும். இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லுலேயே அப்படியே இலையை போட்டுட்டு அப்படியே உரிப்பா. அது மாதிரி என்ன போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து இந்த இலை வந்து வாடின மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆகிடும். அதனால் கையால் நம்ம எடுத்து போடுற மாதிரி கூடுமான வரைக்கும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த இலையை கொண்டே நம்ம வந்து எல்லா போலியுமே தட்டிடலாம். இப்போது போலி பண்ணும்போது மேமாவை கம்மி பண்ணிக்கணும்.
பூர்ணம் அதிகமாக இருக்கணும், மாவு கம்மியாக இருக்கணும். மாவு நிறையா இருந்தது அப்படின்னா அது வந்து தோல் தோலாக தனியாக வரும். அதில் அப்படி வராமைக்கு நம்ம பண்ணணுன்னா திட்டமாக, இப்போ இந்த பூர்ணத்துக்கு இவ்வளோ தான் மாவு எடுத்துக்கணும். பூர்ணம் அவ்வளோ இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டோம்னா நம்ம தட்டுறதுக்கு ஓட்டி இப்படி தட்ட முடியும். மாவு ஊறி இருக்கிறதுனால நம்ம எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்னா வரும் அதில். அப்படி உங்களுக்கு மே மாவு கூட வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் பேரம் நம்ம எடுத்துனுடலாம், தப்பு கிடையாது. இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இது மாதிரி இருந்தது அப்படின்னா இப்படி எடுத்துனுடலாம், கிள்ளிட்டு எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். அப்படி எடுத்துக்கணும். போலி தட்டும்போது அந்த போலியில் வந்து விரல் விரலாலாம் இருக்கக்கூடாது, அழகாக விரலால் தட்டணும், விரல் விரலாக மேலே தெரியக்கூடாது. அப்படி பண்ணணும், அப்படி பண்ணினா தான் போலி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே விரல்லாம் பதிஞ்சு போயிருக்கும். அப்படி இருக்கும், இப்படி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம இப்படி பண்ணும்போது இப்படி வரணும். அப்படி பொன்னிறமாக இருக்கணும். கோழி ரொம்ப தீயாமல் கரெக்டான தீ வச்சுக்கணும். கோழி பண்ணிவிட்டு கரெக்டான தீயலை இப்படி வச்சு இப்படி பண்ணிக்கணும். அந்த நெய் நாலு பக்கமும் வரும்போது இப்படியே நாலு பக்கமும் சொயட்டிக்கணும். நம்ம இந்த பக்கத்துக்கு இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். இது கோழி வந்து மாவு கரெக்டாக இருக்கணும், இலையில் ஒட்டாமல் வரணும். அப்படி வந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம இதுலேயும் நெய் விட்டுருக்கோம், நீங்கள் தனியாக வேணாலும் நெய் விட்டுருந்து சாப்பிட்லாம். இதில் நெய் எண்ணெய் ரெண்டு கலந்து வச்சுட்டுருக்கேன், பாதி நெய் பாதி எண்ணெய் அப்படி வச்சுட்டுருக்கேன். இல்லை உங்களுக்கு முழுக்கலுமே நெய் தான் வேணும்னாலும் நெய் விட்டுக்கலாம். இல்லை எண்ணெய் விட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெய் விட்டுக்கிறேன்னு சொன்னாலும் அது உங்களோட சௌரியம், அது வந்து நம்மளோட சௌரியம் தான். அதெல்லாம் அப்படி எப்படி பண்ணிக்கணுங்கிறது. நிறைய பேர் மாவு பிசையும் போது வந்து கலர் பவுடர், எல்லோ கலர் பவுடர் போடுவாள். நான் வந்து சில பேர் அது அந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவா, சில பேர் யூஸ் பண்ண மாட்டாள். அதனால் நாம் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டோண்டா ஒன்றாகாது, நல்லது தான் அது. அதனால் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நமக்கு வந்து மாவுக்கு கொஞ்சம் கலர் வேணும், அதனால் அதையே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ போலி நம்ம பண்ணின போலிலாம் ரெடி ஆகிடுத்து, எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கோ. இது மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணினா தான் போலி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம விழும் போதே அப்படியே தனியாக உதிர உதிராக வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் கரெக்டான பக்குவம் சரியான பதம் அப்படி இருக்கணும். இது மாதிரி பண்ணலாம். இதை வந்து நம்ம தெலுங்கு வருஷப்பருப்பு, சித்திரை வருஷப்பருப்பு இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியத்தில் பண்ணுறது இது. அந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கோ, நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் அதே அளவுக்கு பண்ணி பாருங்கோ, சூப்பராக வரும். அடுத்தது பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். பாய்.